உதவி செய்யணும் அப்படின்ற குணம் எல்லாருக்குள்ளுமே இருக்கும்ல. அப்படி உதவி செய்யும் போது வாங்குறவங்க மனசோ திருப்தி அடையணும், கொடுக்கறவங்க மனசோ திருப்தி அடையணும்ல. அப்படி எல்லார் மனசையும் திருப்தி படுத்துற மாதிரிதான் இங்க ஒருத்தர் பலருக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்காரு. இவரோட வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. சாப்பாடுக்கு கஷ்டப்படுற தெரு ஓரமா இருக்கிற பல பேருக்குமே இதை எடுத்துட்டு போய் அவர் கொடுக்கறாரு. கொடுக்கும் போது வாங்குற அவங்க மனசுலயும் அவ்வளவு சந்தோஷம், கொடுக்கற இவருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. சோ மெனக்கட்டு உட்கார்ந்து இவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கூட வாட்டர் பாட்டிலோட எடுத்துட்டு போய் நிறைய பேருக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற குணம் இருக்கும். அதையும் தாண்டி அத மனச திருப்தி படுற மாதிரி செய்யற இவரை பலருமே இப்ப பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் பிரசாதோடைய இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பிரசாதோடைய உதவி செய்யற மனசை பார்த்து பலருமே வியப்படைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சி படுத்துற மாதிரி தான் அவருடைய உதவிகள் இருக்கு. அண்ட் நீங்களும் இப்ப உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு பதிவு செய்யலாம். தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு நம்மளுடைய பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க. மனசு இருக்க அதான் கடவுள். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் வந்த தீ போல. பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கற ஒரு வேளை சாப்பாடு வெறும் உணவு இல்ல, அது அவங்களுக்கு கொடுக்கற நம்பிக்கை அப்படின்னு சொல்லி முகமது ஆஷிக்ங்கிறவங்க இந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அது எப்படிங்க சாப்பாடு கொடுக்கறது நம்பிக்கையாகும் அப்படின்னு கேட்டா, அவங்களோட பசி போகும்போது இந்த வாழ்க்கை பயணத்துல அவங்க தனியா இல்ல அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு உருவாகும். சோ பீ கைண்ட் அப்படின்ற கேப்ஷனோட தான் இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. குடும்ப கஷ்டத்தினால 10 மாசமா ஸ்கூலுக்கு போகாம சாலையோரத்துல பசில் வித்துட்டு இருந்த ஒரு பையனை பார்த்து அந்த பையனை பத்தின வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டு நிறைய ஹெல்ப் கேதர் பண்ணி கடைசியில அந்த பையனை ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டாங்க. சோ இப்ப அந்த பையனையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒருவேளை வயிறார மனசும் சாப்பாடு கொடுத்திருக்காங்க.